மயில் வந்துச்சு என் பேனா இது கனவுல என்ன மயில் பேனாவை தூக்கிட்டு வந்துருச்சு நாடகம் எழுத போதா இல்ல நான் நாடகம் எழுதுறது பிடிக்கல இல்ல வடிவேல் என்னதா சொன்னேன் உங்க இங்கேயே கூட்டிட்டு வந்துட்ட என்ன வடிவேல் இதுதா வணக்கங்க என்னங்க இவர பேனாவை தூக்கிட்டு வந்துட்டாரு பின்னாடியே வந்தேன் பேனை அரைச்சு வந்தா நீங்க பின்னாடியே வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்பதானே தனியா பேச முடியும் தனியா नेमदिया எங்க சுமாரா எத்தனை மணிக்கு வருவாங்க அந்த படுக்க போகும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுடா வருமே உனக்கு மனிதன் உயரணும் நான் என்ன செய்யணும் ஒரு அரை அடிக்கு செருப்பு வாங்கி போட்டு நடைய அதை விட உயரணும் முக்காலிய கட்டிக்கிட்டு நட ரொம்ப ரொம்ப உயரணும் நல்ல உயரமான கட்டடத்து மேல ஏறி நின்னுக்கா உயர்ந்துடுவே அப்புறம் அங்க இருந்து கீழே குதிச்சிருக்கேன் அவனே குள்ள மாச்சேன் சரி வாக்காட்டே तैयार पड़के विटे इवे नाच नाम एंजी
நெருப்பு மேல நின்னு தவிக்கிற மாதிரி தவிச்சிடுவாடா. ஐயா இதெல்லாம் உண்மை, ஆனா உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ராஜா நான் கதையை சொன்னேன்டா. இதுங்க வாத்தியாரையா, ராஜா கதையோட ஒன்றிட்டான். இல்ல ராஜா. ஆமா ராஜா, சிக்காமணியா நான் ஒன்றி போயிட்டேன். ஒன்றிட்டே ரெண்டிட்டேன்னா அற விழும். பாட புஸ்தகத்துல என்ன வசனம் இருக்குதோ அதை தான் பேசணும். வாங்க. எங்க வெளியவா? உள்ளவே தான். மூணாம் ஜாமம் முடிஞ்சதும் காளி கோயில்ல உன்னை சந்திக்கிறதா பத்மா தூது விடுறா. ஆமா தூது வந்திருக்கு. அதான் போக முடியல, தவிக்கிறேன் தத்தளிக்கிறேன். ஆனா அதை என்ன சுத்தி உள்ளவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. என்னடா கதையை மாத்தி புது கதை சொல்றான்? நான் தவிக்கிறேன், நீ தீர்மானம் போடுற. ஆமா புதுக்கதை தான் வாத்தியார் ஐயா, உங்களுக்கு பிடிக்கலையா? புது கதையை அப்புறம் வச்சுக்கலாம்டா. என் கதையில நடிடா. எங்கடா விட்ட? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கடா விட்ட? பத்மாவதியோட தூதுல விட்டீங்க. தூது கிடைச்ச உடனே புரட்சி தலைவர் காளி கோயில் கிட்ட போனா அங்க பத்மா நின்னா. பத்மாவை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? இது காதலிக்க நேரம் இல்லை, கொடுங்கோல் ஆட்சியை ஒழித்தே தீருவேன்.
உடனே அதை பார்த்த பத்மா என்ன நயங்கள்னாடா இங்கடா வெக்கப்படுறா போய் நடிடா வா என்ன ஆர்வம் பரவ உனக்கு ராமநாதா உங்கள் காதலை கம்பளமாக்கினோம் அதை ஆசைகளால் அழகுபடுத்தி எனக்கு அன்பளிப்பாய் அனுப்பியிருந்தீர்கள் அந்த ரத்தன கம்பளம் இரவெல்லாம் என் உடலில் பட்டு எத்தனை இன்பங்களை அள்ளி தருகிறது தெரியுமா ஜாம் ஜாம் சரிக்கிட்ட ஜாம் ஒண்ணுடுவேன் நான் குழப்பத்தில் இருக்கிறேன் மொத்த புத்தகத்துல இந்த வசனம் இருக்கா ஒண்ணு கூட இல்லைங்க நான் அடிச்சு உன் தலையில நீ அடிச்சுறேன் கண்ணா பதிலுக்கு யாராவது அனுப்புவீர்கள் என்று எண்ணி எண்ணி ஏமாந்து விட்டேன் நானூறு ஏழு என்னால் உங்களை உளமாற காதலிக்க முடியுமே தவிர வேறு என்ன தர முடியும் இந்த வசனம் இருக்கா சத்தியமா இல்லையா தனம் கண்ணா ஆழமா ஒரு முத்தம் கொடுக்க கூடாதா அதுக்கு ஈடு இணை ஏது கண்ணா ஆஹா ஒன்றென்ன ஒரு கோடி இரவெல்லாம் முத்தமழை கொடுக்கிறேன் அவங்களோ பார்த்து நிக்கிறீங்களே அவங்களை தனித்தனியா பிரிங்கடா அவனை விட்டு என்ன பிடிச்சுக்கணும் இல்லடா விஷயம் விபரீதம் ஆயிடும் ஐயோ நல்ல கட்டி மீறி போச்சு என்ன பிரிங்க பிரிங்க போங்கடா ஐயோ ஆபத்து ஆபத்து பிரிங்க அதா என்னது நம்ம சிகாமணி அதை முடி குத்தல உனக்கு ஆமா சிகாமணி ஐயா பாத்தாருயா நீ சம்பந்தம் இல்லாத வசனங்களை பேசுறேன் தப்பு நடந்து போச்சு உங்க ராத்திரியா தூங்க வந்த பையன் என்ன தெரியுமா சிகாமணி ஒழிக்காம என்ன செஞ்சான் சொல்லு இது வாஜர காதல் கதை எழுதுறான் அந்த வசனத்தை தான் இப்ப பேசணும் இல்லடா இல்லடா ஓஹோ நம்ம அடுத்த நாடகத்துக்கு காதல் கதை எழுதுறியா என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு நீங்களும் பருப்பு சாம்பார் சாப்பிட்டுருக்கீங்களே தண்ட சோடுங்களா ராஜா நீ விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் தொடரு சரிங்க ஐயா நான் வரங்களா அதே அவன் கதை எழுதுறான் அவனை கிடைச்சிருச்சு எழுதுறான் என்னது காய்தான் இன்னைக்கு ஒத்திகை முடிஞ்சது உங்களுக்கு எல்லாம் சோறு கிடையாது பட்னி போனா இன்னும் தூங்கல ஆமாப்பா வந்து என்ன மணி டாக்டர் கூப்பிடலாம் வேண்டாம்னு சொல்றேன் இப்படி தூங்காமலே இருந்தா உடம்பு என்னத்துக்காரது கவலைப்படாதீங்கப்பா எல்லாம் சரியா போகும் நீங்க போய் தூங்குங்க அதுதான் இன்னைக்கு நடக்காது என்னப்பா சொல்றீங்க நீ தூங்குறேன்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும் அதனால இந்த ராமாயணத்தை நீ படிக்கிறியா நான் உட்கார்ந்து கேக்குறேனா படிக்கிறதுனால உனக்கு புண்ணியம் கேக்குறதுனால என் மனசுக்கு ஆறுதல் எப்படி இந்த அழகான மேனையே தழுவியா பார்த்துருப்பேன் இல்ல அந்த தண்ணிக்கடியில இருக்கிற மணலா இருந்திருந்தா இந்த அழகான தாமர பாதங்களை தழுவியாவது பார்த்திருப்பேன் இது எங்க நாடகத்துல வில்லன் பேசுற வசனங்களாக்கும் உன் வாழ்க்கையில என்ன நாயகனா நினைச்சுக்கோ நான் சொல்றதெல்லாம் உனக்கு அனுபவா பிடிக்கும் எனக்கு நாயகன் யாருன்னு முடிவு பண்ணிட்டு நீ யார சொல்றன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த ராஜாவோட வாழ்ந்தா நாடகத்துல மட்டும்தான் ராணியா இருக்க முடியும் எனக்கு வழி விடுங்க நீ எவ்வளவு பணம் கட்டாலும் கொடுக்குறேன் ஐயோ என்னையா ஏமாத்திட்டு போறேன் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வசமா மாட்டத்தான் போறேன் அப்ப கவனிச்சுக்க அடே ராஜா நீ மட்டும் அசல் பொம்பளையா இருந்திருந்தா அப்படியே வாரி வலிச்சிட்டு போய் தாலியை கட்டி வேண்டா நான் போய் போனா பார்த்துட்டு போறேன் யாராவது கேட்டா சமாளிச்சுக்க இந்த மூக்கிய மாற்றுவா ஐயோ எனக்கே ஒரு மாதிரி ஆகுதுரா நீங்கடா எப்படி சத்தியமே பண்ணி நீங்க பொம்பளை தான் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா நீங்க சீக்கிரமா புறப்படுங்க யாராவது தாங்க நான் பாத்துக்கிறேன் ஐயோ நிஜமா ஆம்பளையா இருக்க கூடாதா
மாமின் தங்கச்சி. மாமின் தங்கச்சியா? போ. டேய், பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கடா. ஏனே, மாமிக்கு தங்கச்சி கிடையாதுன்னே? அப்படியா? யார் மணி? இவர யாருனி? ஐயோ, அம்மா இல்ல, ஐயா. நீங்களா? உங்க அம்மா எங்க? உங்களை பார்க்க தானே போயிருக்காங்க. रहा नंरी ना उड़ने बोन पाता ना वह अंद पकड़ा नहीं इंटर पोंगे